بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து இஸ்லாம் எனும் அழகிய வழிகாட்டு நெறியை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், சுவனத்திற்கு செல்ல வேண்டும், இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற பரிசுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஆர்வத்தில் தான் இந்த உலகத்திலே பயணித்து வருகின்றோம். அத்தகைய சுவனத்தின் ஆசையை இலகுவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு கேள்வியின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அஹசிபன் நாஸ், மக்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, ஐ இத்துரப்பு எப்போது ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக மட்டும் சுவனத்திலே விடப்பட்டு விடுவோம், எந்த விசாரணையும் இன்றி இலகுவாக அவர்களுக்கு பரிசுகளை அள்ளி கொடுத்து விடுவோம் என்று மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? ஒஹும் லாயிஃப்தனோன், அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், அவர்களுடைய வாழ்க்கையை சோதனைக்குள்ளாக்காமல், அவர்களுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்புகளும் மார்க்கத்திற்காக கஷ்டமும் அவர்கள் படாமல் லேசாக இலகுவாக விடப்பட்டு விடுவோம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அன்கபூத்திலே நம்மை பார்த்து கேட்கின்றார். நாம் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையினை ஏற்று அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக, வகியை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ்ந்து வருகிறோம். இந்த கொள்கை நாளை மறுமையில் வெற்றியை பரிசளிக்கும் என்றாலும் மிக இலகுவாக லேசான முறையிலே எளிமையான முறையிலே சுவனம் செல்வதற்கான வழியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இலகுவாக சுவனம் செல்ல வேண்டுமென்றால் மார்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே உழைக்க வேண்டும். மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு விதத்திலே நம்முடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தாக வேண்டும். நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை கடமைகளை நாம் செய்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு நன்மை களஞ்சியங்களை அதிகப்படுத்தி தரும், சுவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை பெருக்கி தரும். அதே போன்று நாம் இலகுவாக சுவனம் செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகமதிகமாக பெருக்கி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மார்க்கத்திற்காக நாம் பாடுபடுவது. இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்ட சத்திய கொள்கையினை, ஏகத்துவ கொள்கையினை பிற மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய உழைப்பை, என்னுடைய பங்களிப்பை ஏதோனும் ஒரு விதத்தில் பொருளாதாரத்தை கொடுத்து நான் உதவுகிறேன், அல்லது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றேன், அல்லது சொல்வதற்கு தகுந்த உதவிகளை என்னால் சொல்ல இயலவில்லை, என்னால் பொருளாதார உதவி செய்ய முடியவில்லை, அதனால் அதற்கு ஏற்ப உதவிகளை, அது நிறைவேறி முடிப்பதற்கான உதவிகளை நான் செய்கின்றேன் என்பது போன்ற ஏதேனும் ஒரு விதத்திலே நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இலகுவாக சுவனத்தை பெற்றுத்தரும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிறான், அம் ஹசிப்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா, நீங்கள் இலகுவாக எளிமையாக சுவனம் சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅலம் இல்லாஹுல்லதீன ஜாஹதும் மின்கும் வ யஅலம ஸாபிரீன், உங்களில் யார் இந்த மார்க்கத்துக்காக பாடுபடுகிறீர்கள், பாடுபடுகின்ற பொழுது, உழைக்கின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது வருகின்ற கஷ்டங்களிலே யார் பொறுமையை கையாள்கிறீர்கள் என்பதை இறைவன் சோதித்து பார்க்கின்ற வரை நீங்கள் சுவனம் செல்ல முடியாது. இந்த மார்க்கத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அப்போதுதான் இலகுவாக சுவனம் செல்ல முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாகவும் நமக்கு எடுத்துரைக்கின்றான்.
இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் என்றால், இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பும் எந்த மனிதனும் செய்துவிட முடியாது என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பக்கங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஹிஃப்து ஃபில்லா, நான் அல்லாஹுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக, மக்களுக்கு மத்தியிலே இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, நான் அறிந்த கொள்கையை, எனக்கு கிடைத்த இந்த நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே இறைவன் எனக்கு அறிவிக்கின்ற செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய பாதையிலே நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். வமா யுஹாஃபு அஹதும், என் அளவுக்கு யாரும் அச்சுறுத்தப்பட்டது கிடையாது. அல்லாஹுடைய பாதையில் அச்சுறுத்தப்பட்ட நான், எதிரிகளால் பயம் கொடுக்கப்பட்ட நான், என் அளவுக்கு யாரும் எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டது கிடையாது, தாக்கப்பட்டது கிடையாது. ஊதி துஃபில்லா, அல்லாஹுடைய பாதையிலே நான் நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன். இறைவனுடைய பாதையிலே உழைக்கின்ற பொழுது, இறைவனுடைய பாதையிலே நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது, நான் பாடுபடுகின்ற பொழுது கடுமையான முறையிலே தொல்லை தரப்பட்டிருக்கிறேன். ஒமா யூதா அஹது, என் அளவுக்கு யாரும் தொல்லை தரப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சந்தித்த இந்த மார்க்கத்துக்காக தான் கழித்த சில நாட்களை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அந்த செய்தியில் சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 நாட்களை நான் சந்தித்தேன். அந்த 3 நாட்களும் எத்தகைய நாட்கள் என்றால், என்னோட பிலால் இருந்தார், நானும் பிலாலும் மிகப்பெரிய அளவில் எதிரிகளால் நோவினை செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு ஒரு இடத்துல இருக்கின்றோம் மக்காவில். அந்த சமயத்தில் எங்களுக்கு எந்த உணவும் இல்லாமல் இருந்துச்சு. மாலனா துஆமுன், எங்களுக்கு எந்த உணவுமே இல்லை. எங்களுக்கு பசிக்கிறது, எங்களுடைய வயிற்றிலே பசியினுடைய கோரம் தாண்டவமாடுகிறது, ஆனால் எங்களுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்வதற்கு எந்த உணவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்திலே பசியை போக்குவதற்காக, உணவை எடுத்து வருவதற்காக எதிரிகளுக்கு அஞ்சி 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 பிலால் செல்வார். ஏன்னா அந்த மக்காவுடைய நிலைமை எப்படின்னா, இஸ்லாத்தை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தாலே அடி உதை, மிகப்பெரிய தாக்குதல்கள், கோர விபத்துகள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்படும். அதுவும் பிலால் ரலியல்லாஹு சொல்ல வேணும், அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள், இன்னும் தாக்குதல் கூடுதலாக இருக்கும். அதனால அஞ்சு அஞ்சு பயந்து பயந்து எதிரிகளுக்கு பயந்து அவர் அந்த உணவை எடுத்து வருவதற்காக போவார். போய் உணவையும் எடுத்துட்டு வருவார். எவ்வளவு உணவு எடுத்துட்டு வருவார் தெரியுமா? எப்படி எடுத்துட்டு வருவார் தெரியுமா? தன்னுடைய அக்குள் பகுதியில உணவை வைத்து அதை தன்னுடைய கைகளால் பொத்தி அந்த உணவை எதிரிகளுடைய கண்களுக்கு படாமல் மறைத்து எடுத்து வருவார். அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அக்குள் பகுதி என்பதே ஒரு அருவறுப்பாக பார்க்கப்படுகிற பகுதி. அந்த பகுதியில உணவை மறைக்கிறாரு, சரி, உணவை மறைக்கிறாரு. எந்த அளவுக்கு உணவை மறைக்க முடியும்? ஒரு தட்டு சாப்பாடை மறைக்க முடியுமா? ஒரு தட்டு உணவை மறைத்து விட முடியுமா? அன்றைய காலத்திலே ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டார்கள், எத்தனை ரொட்டி துண்டுகளை மறைத்து விட முடியும்? அப்படி ஒரு சிறிய ஒரு கையளவு உணவை கூட மறைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய அக்குள் பகுதியில மறைத்து எடுத்து வருவார். அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்கன்னா மார்க்கத்துக்காக எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ திரு கலிமாவை ஏந்தி நிற்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னோடு முடிந்துவிடக்கூடாது, இதை அறியாத எத்தனையோ மக்கள் நரகத்துக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வழியை சுமணத்தின் வழியாக மாற்ற வேண்டும், அந்த பயணத்திலே என்னுடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்துக்காக அளவு கடந்த வகையில் இருக்க வேண்டும், என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய உதவி இந்த மார்க்கத்துக்கு இருந்தால்தான் நான் இலகுவாக சுவனம் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்களே, ஏன் 40 ஆண்டு காலம் வரை தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை பெற்றோரை இழந்தார்கள், ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முன்னேறி வியாபாரத்திலே கொடிக்கட்டி பறந்த அல்லாஹுடைய தூதரவர்கள், மக்கள் எல்லாம் மதிக்கின்ற வகையிலே செல்வங்களை சேர்த்து வைத்திருந்த அல்லாஹுடைய தூதரவர்கள், 40 வயதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக புரளுகிறது என்றால், எதிர்மறையாக திரும்புகிறது என்றால், அந்த கஷ்டங்களையும் மனம் மகிழ்வோடு அதை ஒப்புக்கொண்டு அதை ஏந்தி தன்னுடைய வாழ்க்கையில பயணிக்கிறாங்கன்னா சுவனம் சென்றுடணும் என்கின்ற ஒரு ஆர்வம் தான்.
சுவனத்துக்கு எப்படியாவது போயிடணும், இலகுவாக போய்விட வேண்டும் என்ற ஆசைதான் இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற பங்களிப்பு தான் இதற்கு காரணமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்முடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்துக்காக எப்படி இருக்கணும், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றோம், நம்முடைய பங்களிப்பு எந்த விதத்திலும் இருக்கலாம். இந்த மார்க்கத்தை நான் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன், அதனால் ஏராளமான நன்மை கிடைக்கும், நான் இலகுவாக சுவனம் செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும், நான் மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கின்றேன், அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்றேன், என்னால் எடுத்து சொல்ல இயலாது, அதற்கான பொருளாதார உதவிகளை செய்கின்றேன், என்னால் பொருளாதார உதவிகள் செய்ய முடியாது, இந்த மார்க்க பிரச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்காக நான் உழைக்கின்றேன். எத்தனை பேர் நாங்கள் நம்முடைய பங்களிப்பை செய்திருக்கின்றோம், அன்றைக்கு இரத்த துளிகளையும் உடல் உறுப்புகளையும் தங்களுடைய உயிரையே கூட இழப்பதற்கு இந்த மார்க்கத்திற்காக விதையாக விதைப்பதற்கு தயங்காமல் அன்றைய காலத்திலே நபித்தோழர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வியர்வை துளிகளை சிந்துவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய 24 மணி நேர ஒரு நாளிலே ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தாங்க சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், அவர் ஒரு கிராமவாசியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இடத்துல வரார், ஒரு குழுவா வரார், வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து மார்க்க உபதேசங்களை எல்லாம் பெறுகிறார், இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிறார், அறிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு போயிடுறார். அப்போ ஒரு போர் வருது, அந்த போர்ல அவரை ரசூலுல்லாஹ் கூப்பிடல, ஒரு சின்ன ஒரு போர் வருது, நபி தோழர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க, அவருக்கு ரசூலுல்லாஹ் அழைப்பு கொடுக்கல. ஏன் அழைப்பு கொடுக்கல, புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, எடுத்தடுப்புலே போருன்னு கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது, எடுத்தடுப்புலே கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, அவர் இருக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு அவரே ரசூலுல்லாஹ் இடத்துல முன்னால் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு போர் நடைபெற போவதாக நான் கேள்விப்பட்டேன், நானும் வந்து பங்கெடுத்துக்கிறேன், என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக என்னுடைய உழைப்பு என்னுடைய பங்களிப்பு அந்த போரிலே இருக்க வேண்டும் என்று அவராக முன்வந்து கேட்கிறார். எதுக்கு, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ற மாதிரியான விஷயம் அல்ல, ஒரு சேர நவத்தி போடுற மாதிரியான விஷயம் அல்ல, இது எப்படியான விஷயம், போர், போனா எப்படி திரும்புவோம்லாம் சொல்ல முடியாது, இருக்கிற மாதிரியே திரும்புவோமா, ரத்தம் சிந்தாம திரும்புவோமா, நம்முடைய கை கால்கள் அப்படியே ஆரோக்கியமாக இருக்குமா, உயிரோடு இருப்போமா, எதுவுமே நிச்சயம் இல்லாத நிலப்பு. அதுக்கு முன் வந்து கேட்கிறார், கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேணாங்கிறாங்க, இல்லையெல்லாம் அப்படி தூர நான் வந்தே தீருவேன். அப்படியா, சரி என்ன பண்ணுங்க, வாகன பாதுகாவலராக இருந்துங்க, நீங்க போர்ல களத்துல நின்று போராடணும்னு இல்லை, போருக்கு போறாங்களே போருக்கு அவங்கெல்லாம் போயிடுவாங்க, வீரர்கள்லாம் சஹாபா மற்றவர்கள்லாம் போயிடுவாங்க, அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் இங்கே நிற்கும், அது எதிரிகளால் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் வாகன பாதுகாவலராக மட்டும் இருங்கள், அதுவே உங்களுக்கு பெரிய நண்பன் ரசூலுல்லாஹ் சொல்றார். சரின்னு கேட்டுக்கிறார். போர்லாம் முடிஞ்சிடுது, கனிமத்து பொருள்லாம் கிடைக்குது, இந்த கனிமத்து பொருள் கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் வழக்கம் போல பங்கிட்டு கொடுக்குறாங்க. போரில் பங்கெடுத்தவர்களுக்கு அவரவர்களுடைய தியாகத்தை கேட்ப அவரவர்களுடைய பங்களிப்பு கேட்ப பங்குகளை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ வாகன பாதுகாவலர்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சுல, இவருக்கு பங்கு கொடுக்கணும், அந்த பங்குக்காக ஒரு பங்கை எடுத்து ரசூலுல்லாஹ் இவருடைய வீட்டை நோக்கி நபித்தோழர்கள் அனுப்பிவிடுறாங்க. இந்த பங்கை போய் வாகன பாதுகாவலராக இருந்தார்ல அவர் கொடுத்துட்டு வந்துடுங்க, அவருடைய கிராமத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவருடைய பெயர்லாம் ஹதீஸில் சொல்லப்படலை, கிராமவாசி அப்படின்னு தான் இருக்குது. கொடுக்குற பொழுது சஹாபாக்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே கேட்குறார், மாஹாதா இது என்ன, நபித்தோழர்கள்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்காக கொடுத்த பங்கீடு, வாங்குறார். வாங்கிக்கிட்டு உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வரார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பயணம் செஞ்சு வரார், வந்து மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, மாஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்ற பங்கீடு, நீங்கள் இறைவனுடைய மார்க்கத்துக்காக உழைத்த காரணத்தினால் இது இறைவனாக உங்களுக்கு கொடுக்கின்ற சன்மானம், உங்களுக்கு மறுமையிலேயும் நன்மை இருக்கிறது, இந்த போரிலே வெற்றி கண்டதினால் இந்த கனிமத் என்கின்ற உதவியையும் இறைவன் உங்களுக்கு வழங்குகிறான், இது உங்களுக்கான உரிமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, மா அலஹாதா இத்த பார்த்துக்கோ யார ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே நீங்க இந்த பொருளாதாரத்தை தரணும்னு நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கலையே,
நான் உங்கள்கிட்ட வந்து உபதேசத்தை கேட்டேன், மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன், இந்த இஸ்லாத்தை ஏற்றேன். நான் இஸ்லாத்தை ஏற்றதும் இந்த மார்க்கத்துக்காக நான் பங்களிப்பு செய்ததும் உதவி செய்ததும் நீங்கள் பொருளாதாரத்தை தரணுங்கிறதுக்காக இல்லையே. நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு உங்களை பின்பற்றியதற்கு காரணம் இந்த மார்க்கத்துக்காக நான் உழைக்க வேண்டும். எப்படி உழைக்கணும் தெரியுமா? நான் போரிலே இறங்கி வீர தேர செயல்கள் புரிந்து எதிரிகளுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பு பாய்ந்து வந்து என்னுடைய கழுத்திலே தாக்க வேண்டும். அந்த இடத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். பிரிந்து அதன் மூலமாக ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தோடு நான் சுவனம் செல்ல வேண்டும். அதுக்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய பங்களிப்பை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா, இதுக்கு தானே நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இன் தஸ்துக் இ சத்திக்குக்க, நீங்கள் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இப்படி சொல்லியிருப்பீர்கள் என்றார். ஏன்னா யாருனாலும் இப்படி வார்த்தை விடலாம், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி உழைப்பேன், அப்படி உழைப்பேன் என்று யார் வேண்டுமானாலும் வார்த்தைகளிலே சொல்லிவிடலாம். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொல்கிறாங்க, உளப்பூர்வமாக உண்மையிலே நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அல்லாஹும் இது போன்ற ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு போர் நடக்குது, போரில் வெற்றியும் அடைஞ்சாச்சு. ஒவ்வொரு உடல்களாக ஜனாசாக்களாக இறந்தவர்களை தூக்கி கொண்டு வராங்க. அப்படி தூக்கிக்கிட்டு வரும் பொழுது ஒரு ஜனாசால அம்பு கழுத்தில் பாய்ச்சப்பட்டிருக்குது. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவர் தானே அவர், அன்றைக்கு வந்து இப்படி நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், நான் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக என்னுடைய உயிரையும் இழக்க தயார், அம்பு என்னுடைய கழுத்திலே பாய்ந்து மரணிப்பதற்கும் தயார், உயிரை விடுவதற்கும் தயார் என்று சொன்னாரே அவர்தானே இவர் அப்படின்னு கேட்குறாங்க. நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, ஆமா அல்லாஹ் தூதரே. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க அவருடைய உடலை, அவர் சொன்ன மாதிரியே, அவர் நினைத்த மாதிரியே, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய மரணத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் பார்க்கிறார்கள், கண்ணீர் மல்க இறைவனிடத்திலே கையேந்தி அல்லாஹுடைய தூதரவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்மா ஹாதா அப்து இறைவா, இதோ உன்னுடைய அடியாரை பார், ஹரஜ முஹாஜிரன் ஃபி ஸபீலிக், உன்னுடைய பாதையிலே அனைத்தையும் துறந்து முஹாஜிராக புறப்பட்ட உன்னுடைய அடியாரை பார், ஃபகுதில ஷஹீதன், இன்றைக்கு ஷஹீதாக உயிர் தியாகியாக கொல்லப்பட்டு கிடக்கிறார், வானா அலைஹி ஷஹீத், இவர் உண்மையாளர் என்பதற்கு நான் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் கண்ணீர் மல்க அல்லாஹுடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார். சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட உறுதிப்பாடு, இந்த மார்க்கத்துக்காக தான் உழைக்க வேண்டும், அதன் மூலம் இலகுவாக நான் சுவனம் சொல்லணும், அதுக்காக உயிர் போகுதா கவலை இல்லை, என்னுடைய உடல் உறுப்புகளை இழக்க போகிறனா கவலை இல்லை, எதிரிகளால் என்னுடைய கை கால்கள் வெட்டி வீசப்படுதா கவலை இல்லை, என்னுடைய ரத்தம் துளிகள் சிந்தப்படுகிறதா கவலை இல்லை, நான் சுவனம் சென்றால் போதும், இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை, ரத்தத்தை சிந்த வேணாம், நாம நம்முடைய உடல் உறுப்புகளை இழக்க வேணாம், உயிரை இழக்க வேண்டால் நம்முடைய நேரத்தை கொஞ்சம் மார்க்கத்துக்காக ஒதுக்கி நம்முடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த கொள்கையை மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அறியாத புரியாத தௌஹீத் ஏகத்து கொள்கை தெரியாமல் இணை வைப்பிலே தங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒதுக்குகிறோமா, அல்லது நம்முடைய வியர்வை துளிகளை சிந்துகிறோமா? இரத்த துளிகளை சிந்த யோசிக்காத நபித்தோழர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வியர்வை துளிகளை சிந்த யோசித்துக் கொண்டிருக்கின்ற நாம் எங்கே இருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம இலகுவாக சுவனம் சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்துக்காக நம்முடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில், பொருளாதார வகையில், உழைப்பு வகையில, அல்லது மார்க்கத்தை கற்று பிறருக்கு எடுத்து சொல்லுகிற வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய பங்களிப்பு சிறிதளவாவது இருந்தால்தான் இலகுவாக சுவனம் செல்ல முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மக்களிலே சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹுடைய திரு பொருத்தம் வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய திருப்தி வேண்டும் என்பதற்காக, இறை திருப்திக்குரியவர்
அல்லாஹத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே இழப்பவர்கள் மக்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நாம் இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்கிறோம், நாம் இந்த மார்க்கத்துக்காக எப்படி பாடுபட போகிறோம், நரக வேதனையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு சுவனத்திலே நுழைவதற்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு வியாபாரத்தை அறிமுகப்படுத்துகிறான், திருமறை குர்ஆனின் மூலமாக ஒரு வியாபாரத்தை. வியாபாரம் என்றால் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது நாளை வரக்கூடிய வறுமையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும். நாளைக்கு கஷ்டப்பட்டுடக்கூடாது, நானும் கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் செய்கிற வியாபாரமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற வியாபாரம் என்னவென்றால் ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா, அல்லாஹ் குர்ஆனில் கேள்வி எழுப்பிவிட்டு அந்த வியாபாரத்தை சொல்லுகிறான். துஞ்சுக்கும் மின் அதாபின் அலி, அது எத்தகைய வியாபாரம்னா இந்த உலகத்தில் நீங்கள் செய்வதை போன்று வறுமையிலிருந்து காப்பாற்றுகிற வியாபாரம் அல்ல, அது நாளை நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிற வியாபாரம். அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாளை நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும், சுவனத்திலே நுழைவிக்கும். அது என்னவென்றால் துஃமினூன பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். வ துஜாஹிதுன ஃபீ ஸபீலிஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது உங்களுடைய உழைப்பால் உடலாலோ பாடுபட வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகின்ற வியாபாரம். நாளை நரக வேதனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால், சுவனத்திற்கு இலகுவாக செல்ல வேண்டுமென்றால், அதற்கு ஒரு வழியாக மிக எளிய வழியாக இந்த வியாபாரம் இருக்கிறது. நாம் அல்லாஹ் நம்பியிருக்கிறோம், சிறுக்கு வைக்காமல் இருக்கிறோம், நாம் சுவனம் செல்லலாம், அந்த அசட்டு தைரியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடக்கூடாது. நமக்கு நாளை மறுமையிலே இலகுவான வழியை ஏற்படுத்தி தந்துடாது. நாம் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைகள் தீர்க்கப்பட வேண்டுமா, நாம் இலகுவாக சூழல் செல்ல வேண்டுமா, அதற்கு ஏற்ற ஒரு வழியாக இந்த வழி இருக்கிறது. நாம் எப்படி துழுகிறோமோ, எப்படி ரமலான் மாதத்திலே கடமையான நோன்புகளை நிறைவேற்றுகின்றோமோ, அதுபோல இதுவும் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கடமை என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இறை மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு வகையிலே பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வழங்கி தருவானாக என்று பிரார்த்தித்து உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹய்யா அலல்